ஹாய், இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா நோக்கியா 150. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நோக்கியா மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து சாலிட் பில்டு குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நிறைய இருக்கும். இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளவு வந்து கிடைக்குதுன்னா 1500 to 2500, அந்த ரேஞ்சில் வந்து டிபெண்டிங் அப்பான் அந்த மாடலை பொறுத்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.4 இன்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா QVGA டிஸ்பிளே, ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்குது, கேமரா வித் ஃப்ளாஷ் இருக்குது. ஆனால் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏ கேமரா தான். டாக் டைம் ஸ்டாண்ட்பை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 23.4 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ கேமரா இருக்குது, வீடியோ பிளேயர் இருக்குது, MP3 பிளேயர் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, டார்ச் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது, மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது, 32 GB வரைக்கும், அப்புறம் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து இந்த பாக்ஸில் வந்து இந்த ஃபோனை பற்றி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் போட்டிருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்ம மொபைலை வந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நமக்கு வந்து மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சார்ஜர் கொடுத்துட்றாங்க, பேட்டரி கொடுத்துட்றாங்க, ஒரு குயிக் கைடு ஒன்று கொடுத்துட்றாங்க. இவ்வளோதான் இந்த மொபைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் எப்படி மொபைல் வந்து யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க இந்த குயிக் கைடிலே வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி BL5C, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர பேட்டரி மாதிரி தான் இருக்குது. நோக்கியா முன்னாடியிலேருந்து கொடுத்துட்ருக்க பேட்டரி தான், ஆனால் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மொபைலை வந்து ஒரு 23-24 நாளைக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சிம் உள்ளது மாதிரி. நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணோன்னே எப்போதும் நோக்கியாவில் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வருது. இங்கே பாருங்கள், மெனுவும் இந்த மாதிரி தான் இருக்குது. இது குள்ளார பார்த்துட்டு இது நல்லா பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஜாய்ஸ்டிக்கு கூட நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ மெனுவை பார்க்கலாம். மெனுவில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணுறது, மெசேஜு, கான்டாக்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக்கு, ரேடியோ, ஒரு கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்னேக் கேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டார்ச் லைட் இருக்குது, கேமராவுக்குன்னே தனியாகவே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, கேலண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக், ஃபோட்டோஸ், வீடியோஸ் ப்ளூடூத், அதுக்குன்னே தனியாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைல் மேனேஜர், கேல்குலேட்டர், கேல்குலேட்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, நிஞ்சா அப்புடின்னு ஒரு கேமு, இன்னொன்று வந்து ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு கேம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வர மாதிரி, இவ்வளோதான். ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்கு நல்ல, இப்போ வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்கன்னா டச் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நல்லாயிருக்கும். பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. முன்னாடியோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவோட இதை பார்க்கலாம். கேமரா கூட சூப்பராக தான் இருக்குது. விஜிஏ கேமரானாலும் முன்னாடியை விட ஓரளவு பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சும்மா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேமரா வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் ஓகே, டிஸ்பிளே கூட நல்லா இருக்குது. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக தான், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளேயாக இருக்கும், இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாகவும் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு ஆப்டான மொபைல், நல்ல பில்டு குவாலிட்டி. நீங்கள் வந்து கீழே போட்டாலும் சரி ஒன்றுமே ஆகாது, நல்ல சாலிட் பில்டு குவாலிட்டியில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மொபைல் வந்து. தேங்க்யூ.